வெல்கம் டு அனதர் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ. நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com ல இருந்து. கீர்த்தனா நிதின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி அப்படியே நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் என்னோட நோட்ஸ்ல. கீர்த்தனா நிதின் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு நானே க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் அதுக்கு மெயின்லி கிராமர்ல அந்த வேர்டு என்ன வரும்னு தெரியல, அதுக்கு என்ன பண்றது? இப்போது எனக்கு நானே க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் அதுக்கு மெயின்லி கிராமரில் என்ன வரும்னு, என்ன வேர்டு வரும்னு தெரில, அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, இந்த கேள்வியை படிச்சிங்கன்னா அப்படியே பயங்கரமாக கேட்டிருக்காங்கன்னு தோணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பிழை இருக்குது. ஓகே, தெர் இஸ் அ கரெக்ஷன். அது என்னென்னா, அவங்க கேட்டிருக்க கேள்வியில் மெயினாக கிராமரில் என்ன வேர்டு வரும்னு தெரிலான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஆக்சுவலி ரெண்டு பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், ஒன்று கிராமர், இன்னொன்று வேர்ட்ஸ். கிராமரில் என்ன வேர்டு வரும்னு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அவங்க மைண்டுக்குள்ள. ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்குறது தான் முதல் வேலை. கிராமர் அப்படின்றது ரூல்ஸ், வேர்ட்ஸ்ன்றது வொக்காபுலரி ஆர் அந்த வார்த்தைகள். ஓகே, அந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு ரூல்ஸ் தேவை. ஓகே, இது ரெண்டுத்துமே இணைச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். அது ஒரு மொழி அப்படின்றதுக்கு இலக்கணமும் தேவை, வார்த்தைகளும் தேவை. ஆனால் வந்து இவங்க இலக்கணத்தில் வார்த்தைகள் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் எனக்கு மைண்ட்குள்ளே தெரியுது இந்த கேள்வி தான் என்ன நான் கேட்கணும் அடுத்தவங்களை கன்வர்ஸ் பண்ணும்போது அப்படின்னா, எனக்கு எந்த வார்த்தைகள் உபயோகிக்கிறதுனும் தெரியல, எந்த கிராமர் ரூல் அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு. இங்கே ஆக்சுவலி ப்ராப்ளம் ஒன் வந்து அவங்களுக்கு ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் வேர்ட்ஸ், அதுதான் ப்ராப்ளம் நம்பர் ஒன். இந்த கேள்வியில் ஆக்சுவலி இவங்க இதுதான் சொல்கிறாங்க, எனக்கு வா ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் வேர்ட்ஸ், ஐ டோன்ட் நோ த ரூல்ஸ், ரைட்டா? ஸோ கீர்த்தனாவோட கேள்வியில் ரெண்டு விஷயம் பொதிஞ்சிருக்கு. ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் வேர்ட்ஸ், ஐ டோன்ட் நோ த ரூல்ஸ். இதுதான் நிறைய பேருக்கு இருக்க கேள்வியும், எனக்கு வேர்ட்ஸ் தெரியல, எனக்கு ரூல்ஸும் தெரியல. உங்களுக்கு இருக்க கேள்வி, என்னோட மைண்ட்குள்ளே ஓடுற தாட்ஸை, என்னோட தாட்ஸை, என்னோட ஐடியாஸை அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு வேர்ட்ஸ் இல்லை லாவண்யா. ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் வேர்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களோட வொக்காபுலரியை டெவலப் பண்ணலாம். சிம்பிள், டெவலப் யுவர் வொக்காபுலரி. வார்த்தைகளோட பேங்க் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இமேஜினரியாக ஒரு பேங்கை பேங்க் கூட வேண்டாம், இமேஜினரியாக ஒரு உண்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு வேர்டை உள்ளே போடுறீங்க, ஒரு ஒரு வார்த்தை தான், அது ஒரு காயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நாள் முடிவில் உங்களுக்கு 30 புதிய வார்த்தைகள் இருக்கும், 30 காயின் கிடைக்கும். 365 நாளின் முடிவில் 365 புதிய காயின்ஸ் இருக்கும், புதிய வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது, ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் வேர்ட்ஸ் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வொக்காபுலரி பேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணணும், புது புது வார்த்தைகளை கற்றுக்கணும். என்னோட ஃபேவரட் ரூல் வந்து, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை கற்றுக்கோங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் இங்கிலீஷ் மாஸ்டரில் கொடுத்துருக்கேன். அண்ட் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை உங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், வொக்காபுலரியை டெவலப் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 10 எக்ஸசைஸ், 12 எக்ஸசைஸ் வந்து ஒரு ஒரு லேர்னர் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி நான் இங்கிலீஷ் மாஸ்டரில் வடிவமைச்சிருக்கேன். உங்களுக்கு நாள் பொழுதுல வர கான்வர்சேஷனுக்கு தேவையான வார்த்தைகள் தான் தேவை. தமிழ்லையுமே நான் இங்கே ஒரு அப்படி ஒரு 350 வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் தான் இருக்கும். ஒரு 100-200 வார்த்தைகளை தான் நான் அதிகமாக பயன்படுத்தி எல்ஜே ஷோ, கரியர் சக்ஸஸ் ஷோ, இந்த இங்கிலீஷ் வீடியோலாம் அமைச்சிருக்கேன், கரெக்டாக? ஸோ என்னோட தீவிர ரசிகராக இருந்தீங்க, தீவிர ஃபாலோவராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வார்த்தைகள் வரைக்கும் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக நம்மளோட இங்கிலீஷ் மஸ்டர் சக்ஸஸ் ஸ்டோரி இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் பார்க்குறேன், என்னோட சென்டென்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு என்னோட வார்த்தைகளை அவங்க கரைச்சி குடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அதிகமாக புழக்கத்தில் இருக்க நம்மளோட வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம பழக்கத்திற்கு அடிமையான மனிதர்கள், அதனால நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ண வேர்ட்ஸே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் உங்களோட அதை எக்ஸாக்டாக எதேதோ கண்ணாபின்னு செல்லாத காசெல்லாம் உள்ள போட்டு அதுவும் ஒரு காய் தான் கன்சிடர் பண்ணுறீங்களா, இல்லை எனக்கு இதுதான் தேவை, இந்த 1 ரூபா காயின் தான் டெய்லி நான் உள்ள போட போகிறேன் அப்படின்ட்டு அந்த உண்டியலுக்குள்ள நீங்கள் சேர்க்குறீங்களா? பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே இது, இல்லையா? ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ
இந்த மாதிரி வொக்கேபுலரி டெவலப்மெண்ட் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்கு தேவை. எப்படி ஒரு வொக்கேபுலரியை கற்றுக்கிறது, அதை எப்படி ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை எப்படி ரீகலெக்ட் பண்ணுறது மெமரிக்குள்ளே இருந்து அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரியில் தான் நீங்கள் இருக்கணும். வொக்கேபுலரிக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் மாடியூல் கொடுத்துருக்கேன் நான். அது அவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான லேர்னராக இருந்தாலும், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், என்ன மாதிரியான லேர்னராக இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கான எக்ஸசைசஸை அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் தென் இங்கே நம்ம ரூல்ஸ்க்கு வரும். ஓகே, ரெண்டாவதாக அவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் இங்கே வொக்கேபுலரிலேயே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒன்று இங்கிலீஷ் மாஸ்டரியில் உங்களுக்கு வொக்கேபுலரிக்கான விஷயங்கள் இருக்குது, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸை கேட்குறது. ஓகே, எனக்கு இந்த பர்டிகுலர் வேர்ட் தெரியலை, உடனே தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியும்னா ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாம். ஆனால் என்ன அங்கே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு வார்த்தைக்கும் மீனிங் தெரியலனா என்ன பண்ணுவோம், அப்பா கிட்ட தான் கேட்போம் இல்லையா. நானும் ஒரு ஒரு வார்த்தைக்கா அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். நம்ம அவரை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது அவருக்கே தெரியும் இல்லையா, எனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டா, என் பொண்ணு எனக்கு தெரியாத கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு அவருக்கு அதை புரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா, என்கிட்ட எப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்வார், கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்வாரு. நானும் அதை ரொம்ப தீவிரமாக நம்பினேன், அவர் யார்கிட்டையும் கேட்டு எனக்கு சொல்ல போகிறார் போல இருக்குன்ட்டு. ஆனால் அந்த க்வெஸ்சன்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அது ஒரு ஆயுதமாக அந்த கேட்டு சொல்கிறேன் அப்படின்றத அவர் பயன்படுத்தியிருந்திருக்காரு. அது ரொம்ப வளர்ந்த பிறகுதான் எனக்கு ஓ கேட்டு சொல்கிறேன் அப்படின்றத அவர் சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு, கேலித்தனமாக நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு போல இருக்கு அப்படின்றது. ஸோ இதை கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு தெரியாது வேணும்னா நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, கேட்டு சொல்கிறேன் அப்படின்ருவாங்க. நம்மளும் அவங்க சொல்லுவாங்க போல இருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், நடக்காது. ஸோ அதனால் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போகலாம், அவர் தான் கூகுள். ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியாக நிறைய ஆன்சர் தெரிஞ்சது கூகுள் அப்படின்றது நான் செவி வழியாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் அப்படின்ட்டு நீங்கள் தமிழ் அடித்து தேடினீங்கனாலும் சரி, இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ன்ட்டு ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 100% அக்யூரஸி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் தரதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு உதவும். ஒரு வார்த்தையோட ஆங்கில பதம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, நியாயமான முறையில் உங்களுக்கு அவங்க கரெக்டான ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப் கேட்கலாம். இல்லை எனக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக எனக்கு என்ன வார்த்தைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது முதல்லன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நான் கான்வர்சேஷனில் அதிக அளவுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தைகள் நான் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி படித்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ். என்னோட வொக்கேபுலரி டெவலப்மெண்ட் எக்ஸசைசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரூல்ஸ் வருமா, இங்கேயும் உங்களுக்கு தேவையானது முதல்ல ஐயோ எசென்ஷியல் கிராமரை நல்லா கரைச்சி குடிச்சுக்கோங்க. நான் கண்டுபிடிச்ச என்னோட மனசு கெட்டின எசென்ஷியல் கிராமர்ன்னு நான் மூணு சொல்வேன். இது எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானா என்னோட படிப்பினைகளில் தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மூன்று விஷயங்களையும் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் கேமில் 80% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டென்சஸ் அண்ட் தென் ப்ரோனவுன்ஸ் அண்ட் தென் ப்ரொபொசிஷன்ஸ். டென்சஸ் ப்ரோனவுன்ஸ் ப்ரொபொசிஷன்ஸ் எனக்கு மட்டும் இந்த ஒரு வார்த்தையை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மூணு மட்டும் கற்றுக்கோமா, கிராமரில் முட்டி மோதாத, தேவையில்லாதெல்லாம் கற்றுக்காத, தேவையில்லாதெல்லாம் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கோயிலே கட்டியிருந்திருப்பேன். நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் மட்டும் கோயில் கட்டக்கூடாது, டீச்சர்ஸ்க்கு தான் ஆக்சுவலி கோயில் கட்டியிருந்துருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக கோயில் கட்டியிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு அப்போ யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. தட்ஸ் இட். ஸோ ஏன்னோ நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான கிராமர் ரூல்ஸ் டென்சஸை கரைச்சி குடிங்க. இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அதெல்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது, அந்த பக்கமே நிற்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சிம்பிள் டென்சஸ் கண்டினியூவஸ் டென்சஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அதை அன்கான்ஷியஸ் முறையில் நீங்கள் அதிக அளவு கற்றுக்கிறது தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படிலாம் என்ன அப்படின்றத ஒரு 50 நிமிஷம் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வொக்கேபுலரி கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்றதையே நான் அவ்வளோ இன்டெப்த்தாக ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், அதையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறும். நீங்கள் வார்த்தைகளை பார்க்குற விதத்தையும் நீங்கள் கற்றுக்கிறத பார்க்குற விதத்தையுமே கண்டிப்பாக அது மாற்றும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இங்கே கிராமர் ரூல்ஸ்க்கு வரும்போது இந்த மூன்று விஷயங்கள் டென்சஸ் ப்ரோனவுன்ஸ் ப்ரொபொசிஷன்ஸ் எப்போ தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டாலும் நீ என்ன இந்த மாதம் என்ன படிக்க போகிற, இந்த வருஷத்தில் என்ன மூன்று முக்கிய விஷயங்கள் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகிற, டென்சஸ் ப்ரோனவுன்ஸ் ப்ரொபொசிஷன்ஸ் ஓகே. இது மட்டும்
நீங்கள் நல்லா கரைச்சி குடிங்க, கண்டிப்பாக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் முறையில் நீங்கள் அதிக அளவுக்கு இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிங்க. அதாவது உங்களுக்கே தெரியாமல் கிராமரை உள்ளிடுறது, எப்படி நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி தான். இலக்கணத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழ் பேச ஆரம்பிக்கல. தமிழெல்லாம் நம்ம சரளமாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நம்மளை ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் டார்ச்சர் பண்ணி தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆங்கிலமும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலியாக நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். கண்டமணிக்கு எல்லா கிராமர் ரூலையும் நான் படிக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்றது இடியம்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. எனக்கு அப்படியே கோமா வரும் உங்களை பார்த்தாலே. மதில் மேல் பூனையாக இருக்காதே லாவண்யா அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதே கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த இடியம்ஸ் எல்லாம் தமிழ்லயே நம்ம எதுவுமே கான்வர்சேஷன்ல கொண்டே போக மாட்டோம், டிஸ்கஷன்ஸ்ல இருக்கவே மாட்டேங்குது, மீட்டிங்ஸ்ல கூட ஒரு அபிஷியல் செட்டிங்ல கூட அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம்? அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க ஸ்கூல் எக்ஸாம் எதுக்காகவோ ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்காக நீங்க கத்துக்கிறீங்கன்னா கத்துக்கோங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவல் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும், உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் நான் பண்ண முட்டாள்தனம், நான் பண்ண தப்பு, அதை நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்றத நான் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுல ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கும். நான் எப்படி கத்துப்பேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துல எந்த ஒன்னோ ரெண்டோ விஷயங்களை மட்டும் கத்துக்கிட்டா எனக்கு வந்து 60-80% இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும் அப்படின்றதான். நம்ம வொகாபுலரிலயும் என்ன சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம், நீ டெய்லி கேஷுவலா யூஸ் பண்ற வார்த்தைகளை முதல்ல கத்துக்கோ, இங்கே இந்த மூணு விஷயத்த கத்துக்கோ, இந்த மூணு ரூல்ஸை கத்துக்கோ. ஓகே, எஜுகேஷன்ல இதுதான் இன்னோவேஷன், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல இதுதான் இன்னோவேஷன். ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கிலீஷ் மாஸ்டரிக்காக கேட்டிருந்தாங்க. பட் இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸில் ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணுறதால அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இனோவேட்டிவ் கான்செப்ட் உங்ககிட்ட நான் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறேன், சிம்பிளாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓகே, இதை கேட்டோம், இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் இதில் நீங்கள் ஆக்ஷன் போடுறீங்களா அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. உங்களோட இங்கிலீஷை கன்சிஸ்டண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட கேள்விகள் என்னலாம் இருந்ததுன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல, எனக்கு டைமே இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்க கூட கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி என்னோடய கோல்ஸை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது, நான் எப்படி என்னோடய இங்கிலீஷில் அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்தது. நான் இங்கிலீஷ்னு ஒரு ஹேபிட் ட்ராக்கரை நான் டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உலகத்துலேயே யாருமே பண்ணாத ஒரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி ஒன்று ஒன்றையுமே நான் ஒரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் செஞ்சுட்டும் இருக்கேன். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காமல் நீங்கள் யூனோ அதில் ஆக்ஷனும் போடுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக நான் கற்றுக்கிட்ட முறையை நான் ஒரு லாஜிக்கல் திங்கராக இருந்து சிஸ்டமேட்டிக்காக நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸில் எப்படி நீங்கள் திங்க் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து உங்கள் வொகேபுலரி டெவலப் பண்ணணும், எப்படி உங்களோட ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி உங்களோட ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது அதில் வந்து அது எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கோ ரிலேட்டடாக. ஓகே, உங்களோட திங்கிங்கும் சரி, லிஸ்னிங்கும் சரி, உங்களோட ரீடிங் ரைட்டிங் எல்லாத்தையும் வந்து உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் வடிவமைச்சிக்கணும், அதை வலுப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கிராமர் ரூல்ஸ்க்கு அந்த 3 essential கிராமர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு கிராமர் மாஸ்டரி, எசென்ஷியல் கிராமர் மாஸ்டரின் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோர்ஸ் இருக்குது நம்மளோட lavanyajayakumar.com நீங்கள் பார்க்க முடியும். அதில் நீங்கள் கண்டிப்பாக இப்போவே என்ரோல் பண்ணலாம், நீங்கள் உடனே படிக்க ஆரம்பிக்கலாம். சி, நம்மளோட கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன் தான், இதெல்லாம் புக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து எதுவுமே நீங்கள் மெனக்கெட்டு ரெகுலர் ஸ்கூலில் ஓல்ட் ஸ்கூல் மெத்தடு வேண்டவே வேண்டாம். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி சிஸ்டம் மூலமாக படிக்கிறவங்க நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற முறையில் படிக்கிறாங்க, என்னோட ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி ரொம்ப நல்ல முறையில் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து ஒரு ஒருத்தருமே வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறவங்கலாம் என்னோட லெசன்ஸை அவ்வளோ எக்ஸசைசஸையும் வந்து பண்ணி பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து யூனோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனலாக கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி வாங்க, கண்டிப்பாக கிராமர் மாஸ்டரியில் ஜாயின் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் கோர்சஸ்க்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கில் செட்டை, உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட கோர்சஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரீடம் இருக்குது, அந்த லொக்கேஷன் ஃப்ரீடம் இருக்குது. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், உங்களோட லேப்டாப், டெஸ்க்டாப், ஐபேட், டேப்லெட்ஸ் இதே போதும், அதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி டக்கம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக, சீப் அண்ட் பெஸ்டான ஒரு
யூனோ வேர்ல்ட் கிளாஸ் ப்ரோக்ராம், இது வரைக்கும் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்ல இப்படி ஒரு ப்ரோக்ராம் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ கீர்த்தன்யா நிதினோட க்வெஷனுக்கு அவங்க வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸை தனித்தனியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை டிவைஸ் பண்ணி கற்றுக்கணும், அதுதான் என்னோட ஆன்சர். அண்ட் நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டர்லையும் கிராமர் மாஸ்டர்லையும் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிராமர் மாஸ்டரில் நான் எப்படி கிராமர் கற்றுக்கிட்டேன், எப்படி ரொம்ப ஜாலியாக நீங்கள் கிராமர் கற்றுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அந்த டென்சஸ் ப்ரோனவுன்ஸ் ப்ரொபசிஷன்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக அங்கே வந்து கற்றுக்கலாம். இங்கிலீஷ் மாஸ்டரி ரொம்ப ரொம்ப அமேசிங்கான கோர்ஸ், அது நிறைய பேரோட லைஃப் மாற்றிட்டுருக்கு, உங்களோட லைஃப்பையும் மாற்றும் நான் விரும்புகிறேன். ஸோ அவங்கள இங்கிலீஷ் மாஸ்டரி அண்ட் கிராமர் மாஸ்டரியில் சந்திக்கிறேன். ஸோ lavanyajayakumar.com போங்க, உங்களோட ஃபேவரட் கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக என்கொயரி ஏதாவது இருந்ததா, எப்படி பே பண்ணுறது, எப்படி வந்து நான் உள்ள என்ரோல் ஆகுறது, இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ்க்கு மட்டும் நம்மளோட டீமை கால் பண்ணலாம். அவங்களோட நம்பரை நான் இதுக்கு எண்ட் கார்டில் வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு ரீச் பண்ணுங்கள். தேவையில்லாத கேள்விகளுக்கு, தேவையில்லாத சாட்டிங்க்கெலாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வெறுமே கோர்ஸ் என்கொயரிக்கு மட்டும் கால் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோவில் நமக்கு சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.